மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சட்டமன்ற கட்சி குழுவுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாக முடிவெடுக்க வாய்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றது தமிழக அரசு. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 36,000-ஐ தாண்டியது. கொரோனா தொற்று காரணமாக மேலும் 467 பேர் உயிரிழப்பு. ஜூன் 3-ஆம் தேதிக்குள் கொரோனா நிவாரணத்தின் 2-ஆவது தவணை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே உண்மையான மகிழ்ச்சியை அளிக்கும் என்றும் கருத்து. அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் மீது 6.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார். பண மோசடி புகாரால் அதிமுகவில் இருந்து நீக்கம். புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் நியமனம். விரைவில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பார்கள் என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.